இஸ்ரவேல்கிட்ட இருந்து நாலு தலைமுறையா எகிப்தியன் எடுத்துக்கிட்டே இருந்தான். எந்த எகிப்தியன் எடுத்தானோ அந்த எகிப்தியன் ஒரு இரவுல எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஆண்டவர் ஒரு செயலை செஞ்சார் பாருங்க. ஒன் நைட், ஒரு இரவு. நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். பெருமழை சொரிந்து, எல்லாம் சொல்லுங்க, பெருமழை சொரிந்து, பெருமெல்லாம் வந்து காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமேன். அப்போ நீ இருக்கிற சூழ்நிலை, அந்த விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக பார்க்காது, இதெல்லாம் மோதி அது டயர்டாக போகுது. ஆமேன். ஏன்னா நீங்கள் வார்த்தையின் மேலே, கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற நபர்களாக இருக்கிறீர்கள். ஆமேன். ரொம்ப பலகீனமான ஒரு ஜந்துவாக இருந்தோம், கண்மலையிலே தன் வீட்டை கட்டின குழி முசல்கள் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அது ஒன்றும் பெரிய பலம் உள்ளது கிடையாது, ஆனால் இருக்கிற இடம் பலம் உள்ளது. அப்போ நான் நிற்கும் அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமேன். பெருமெல்லாம் வருமா வராதா, கொரோனா நாலாவது அலை வருமா வராதா, பெருங்காற்று வருமா வராதா, சுனாமி அடுத்தால் அடிக்குமா அடிக்காதா, இதுலெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன் வீடு விழாது, அது வருது வராமல் போகுது. ஆமாம், இந்த பக்கம் காற்றடிச்சிருந்தா என் வீட்டில் கிடக்க குப்பையை அந்த பக்கம் தூக்கி போய் போடும், இன்னொரு பக்கம் காற்றடிச்சா எங்கேயோ இருக்கிற நன்மையை அந்த காற்று அடித்து என் வீட்டில் கொண்டு வந்து போடும், எனக்காக அது வேலை பார்க்கும். ஒரு காற்று எங்கேயோ இருக்கிற காடையை இஸ்ரவேலருடைய பாளையத்தில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. சொமாட்டா சுக்கி டெலிவரி வேலையை அந்த காத்தே பார்த்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய செயல் உங்களுக்காக நடக்கும் பொழுது பிடுங்கிறது கூட கொடுக்க ஆரம்பிக்கும். காக்காவுக்கு வழக்கமாக எடுக்கிற பழக்கம் தான் இருக்கும், ஆனால் அந்த காக்காவே அப்பமும் கறியும் சோறும் கொண்டு ஏலியாவுக்கு கொடுக்கும். உங்களை எவன் பிடுங்குறானோ, எவன் எடுக்கிறவனா இருக்கிறானோ, அவர்களையே கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அவங்களே உங்களுக்கு கொண்டு வந்து தருகிற ஒரு செயலை ஆவியானவர் செய்வார். அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல்கிட்ட இருந்து நாலு தலைமுறையா எகிப்தியன் எடுத்துக்கிட்டே இருந்தான். கரெக்டு தானே? எடுத்து 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 அவனை ஆண்டி ஆக்கி, மொட்டை அடிச்சு, அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி சாதாரணமாக ஆயிடுச்சான், அடிமையாக்கிட்டான். ஆனால் எவன் எடுத்தானோ, எந்த எகிப்தியன் எடுத்தானோ, அந்த எகிப்தியன் ஒரு இரவில் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆண்டவர் ஒரு செயலை செஞ்சார் பாருங்க. ஒன் நைட், ஒரு இரவு. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த இரவு அவர்களுக்கு நாலு தலைமுறையாய் வர வேண்டிய சொத்துக்களும் சுதந்திரங்களும் அவங்க கையில் வர மாதிரி தேவனுடைய ஆவியானவர் ஒரு செயலை அவர்களுக்காக செய்தார் பாருங்க. ஆமென். ஒன் நைட், ஒன் நைட், எல்லாம் சொல்லுங்க, ஒரு இரவு.